Class 11th Max, Chapter 11, Integral Calculus. Exercise 11.7, Question number 1, Subdivision 1. என்ன கொடுத்துருக்கா பாருங்க, Integrate the following with respect to x. Subdivision 1, 9x, e power 3x. இந்த கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஹிண்டு ஒன்று பார்த்து விட அதை சம்மு செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரியா? நோட் ஹைலைட். இது என்ன சார் ஹைலைட்டு? இந்த சமயம் நம்ம என்ன ஃபார்மை யூஸ் பண்ணலாம், இன்டகிரல் ஆஃப் யூடிவி இஸ் ஈக்குவல் டு, இன்டகிரல் ஆஃப் யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் ஆஃப் விடியு. இன்டகிரல் ஆஃப் யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் ஆஃப் விடியு. ஏன் சார் இந்த ஃபார்மில் போகிறோம்? இன்டகிரல் வந்து ப்ராடக்டில் வந்து அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க, சரியா? சரி, இந்த சம்மில் எதை சார் யூன் எடுக்கிறது? அதுதான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இந்த சம்மில் நமக்கு. சரி, எதை யூன் எடுக்கிறது? அதுக்கு சின்ன ஒரு ஹிண்ட் நமக்கு இருக்குனது, ஹைலைட், ILATE. சார் ஐன்னு என்னது? இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், எல்னா லாக்ரிதமிக் ஃபங்க்ஷன், ஏனா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், டீனானது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஏனானது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு இந்த சமயம் என்ன கொடுத்துருக்காங்க? இன்டகிரல் ஆஃப் 9x இ பவர் 3x dx. அப்போ இதில் நமக்கு என்ன சார் ஃபங்க்ஷன் வந்திருக்கு? அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் வந்திருக்கு, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனும் வந்திருக்கு. எக்ஸ்போனன்ஷியலும் வந்திருக்கு, அல்ஜிப்ரிக்கும் வந்திருக்கு. இதில் எது ஃபஸ்ட் இருக்குது? அல்ஜிப்ரிக் தான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ அந்த திருப்பியும் சொல்கிறேன், அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் வந்திருக்கு, எக்ஸ்போனன்ஷியல் எக்ஸ்போனன்ஷியல் இ வந்திருக்கும், சரியா? ரெண்டுமே வந்திருக்கு. அப்போ இதில் எது சார் ஃபஸ்ட் வந்திருக்கு? அல்ஜிப்ரிக் தான் ஃபஸ்ட் வந்திருக்கு. அப்போ அந்த அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை யூன்னு எடுக்கணும், யூஸ் ஈக்குவல் டு 9x. மீதி இருக்க ரிமைனிங் டைம் என்ன செய்யணும்? டிவின்னு எடுக்கணும். இன்டகிரல் ஆஃப் இ போர் 3x டிஎக்ஸ் யூனிட் தச்சு யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா? யூனிட் எடுத்ததை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டியு பை டிஎக்ஸ். 9x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். ஸோ நமக்கு தேவை டியு தான். ஸோ அந்த டிஎக்ஸ் அந்த சேம் மாற்றலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 9 டிஎக்ஸ் கிடைக்கும். யூன் எடுத்ததை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, டிவின்னு எடுத்து இன்டகிரேட் பண்ணணும். டிவி இன்டகிரல் டிவி என்னது? வி கிடைக்கும். இ போர் 3x இன்டகிரேட் பண்ணால் இ போர் 3x அப்படியே போட்டுட்டு ஈயோட பவரில் உள்ள அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை கீழே எழுதணும். திரும்பியும் சொல்கிறேன், யூன் டைம் எடுத்தாச்சு 9x, டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, டிவின்னு எடுத்ததை இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? என்ன ஃபார்முலா பாருங்கள், இன்டகிரல் ஆஃப் 9x இ போர் 3x டிஎக்ஸ். என்ன ஃபார்முலா? யூவி யூ வந்து என்னது? 9x. வி வந்து என்னது? இ போ 3x பை 3 மைனஸ் இன்டகிரல் ஆஃப் வி டி. பாருங்கள், இது வந்து u, இது வந்து v, இது v, இது ஃபுல்லாக டியு. யூவி மைனஸ் இன்டகிரல் ஆஃப் வி டியு ஃபார்முலா போட்டிருக்கோம். 1 3 3 3 3 9. 1 3 3 3 3 9. அப்போ இந்த டேம் எப்படி மாறிடும் நமக்கு? 3x இ போர் 3x, 3x இ போர் 3x மைனஸ் இன்டகிரல் ஆஃப் இ போர் 3x 3 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த 3 நம்ம இன்டகிரலுக்கு வெளியே எழுதிக்கலாமா? அப்போ இன்டகிரல் ஆஃப் அப்போ என்ன கிடைக்கும்? 3x இ போர் 3x. இ போர் 3x இன்டகிரேட் பண்ண கிடைக்கும் இ போர் 3x தான். அந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை கீழே எழுதணும். ப்ளஸ் இ போட்டலாமா? இந்த 3 கேன்சல் பண்ணிடலாமா? அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? 3x இ போர் 3x மைனஸ் இ போர் 3x ப்ளஸ் சி. இப்போ இந்த ரெண்டுலேயும் நமக்கு எந்த டேம் காமனாக இருக்குது? இ போர் 3x காமனாக இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? இ போர் 3x மைனஸ் 1. அப்போ இன்டகிரல் ஆஃப் 9x இ போர் 3x டிஎக்ஸோட வேல்யூ என்னது? இ போர் 3x ஆஃப் 3x மைனஸ் 1 ப்ளஸ் சி. தேங்க்யூ.